அதாவது இஸ்லாமிய மார்க்க ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் ஆட்சியாளர்கள் சம்பந்தமா சொல்றாரு எப்படி சொல்றார் என்றால் முகமது உம்மத்தில் யாருக்கு எதிராகவும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வாழ் தூக்க மாட்டோம் யாருக்கு எதிராகவும் வாழ் தூக்க மாட்டோம் இல்லாமன் வஜபா அலஹி சைஃப் எவர்களுக்கு வாழ் கடமையானதோ அவர்களை தவிர யார் அவங்க மூன்று பேர் திருமண வயதடை திருமணம் முடித்த பின்னால் விபச்சாரம் செய்தவர்கள் கொல்லப்படணும் சரியா சைப என்று சொல்றது வாழாலே அதாவது கொலை செய்யப்படுறது இரண்டாவது கொலைக்கு கொலை அடுத்ததாக இஸ்லாமிய சமுதாயத்தை பகைத்து இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு முருத்தாக போனவர்கள் இந்த மூன்று பேர் என்ன செய்யணும் கொல்லப்பட வேண்டும் இந்த முருத்தத்துடைய விஷயத்தை வந்து எனது ஒரு கருத்துரிமைக்கு எதிரான சவாலாக எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை அது சம்பந்தமான ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அழகாக அதை என்ன செய்யலாம் கருத்துரிமைக்கான சவாலே அல்ல என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும்

ஒரு கேடயம் அப்படின்றாங்க அதுல இமாம ஜுன்னாண்ட என்னது மதுகுபடி இமாம்கள்லாம் கேடயம் அர்த்தம் இல்ல அது அர்த்தம் வந்து ஆட்சியாளர்களை குறிக்கிறது அந்த இடத்துல இமாமன்றது ஆட்சியாளர்களை குறிக்கிறது அதே போல என்னது ஐமான் சொல்ற இமாமன்ற வார்த்தையே நீங்க நினைச்சிட கூடாது நல்ல நல்ல மக்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அல்லாஹு தாலா இம்மா நரகத்துடைய வாசல்கள் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹு தாலா இமாம்கள் என்ன செய்யலாம் குர்வான்ல யூஸ் பண்ணிக்கிறா எதுல பிரதானமாகறாமோ அதுல அவர்கள் இமாம் எங்களுக்கு நாங்க என்ன துவா கேட்கிறோம் முத்தகின இமாமா யாரெல்லாம் எங்களுக்கு முத்தகின்களுக்கு இமாமாக என்ன செய்ய மாற்று முன்னிலையில மாற்று அவர்களை அந்த இடத்துல மாத்து அப்ப வலா நரல் குருஜாலா உமூரினா நாங்கள் எங்களது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்ப மாட்டோம் ஆட்சிக்கு எதிரான புரட்சி நாம் என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் உலாத்தி உமூரினா எங்கள் விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய கவர்னர்களுக்கு எதிராக வாழ் என்ன செய்ய மாட்டோம் தூக்க மாட்டோம் வாள் தூக்குறது இந்த மூன்று விஷயங்களுக்கு மட்டும்தான் ஜாரு அவர்கள் அநியாயம் இழைத்தாலும் இந்த அகிதா புரிஞ்சுக்கணும் மிக முக்கியமான டாபிக் இது

அஸ்ஸவஜல்ல அவர்கள் பாவத்தை கட்டளையாக சொல்லுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு வழிபடுவது இறைவனுக்கு வழிபடுவதாக நாங்கள் என்ன செய்வோம் கருதுவோம் வாஜிபாக கருதுவோம் பாவத்தை கட்டளையிடாத வரைக்கும் பாவத்தை கட்டளையிடாத வரைக்கும் நாங்கள் அவர்களுடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது இறைவனது கட்டளைக்கு வழிபடுத்துவதாக கருதுவோம் எந்த அடிப்படையில அவங்களுக்கு வழிபட்ட இறைவனுக்கு வழிபட்ட சமன் அர்த்தம் அல்ல

அவர்களுக்காக வேண்டி அவர்கள் சீர் பெற வேண்டும் சிறந்த முறையில் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை நாம் என்ன செய்வோம் செய்வோம் நாங்கள் மார்க்கத்தையும் பின்பற்றுவோம் ஜமாத்தையும் பிரிய மாட்டோம் ஜமாத்தை என்ன செய்ய மாட்டோம் பிரிய மாட்டோம் சுண்ணாவை பின்பற்றி மாட்டோம் சுண்ணாவை பின்பற்றவர்களோடு சேர்ந்து என்ன செய்வோம் நடப்போம் ஜமாத்தையும் பிரிச்சுக்கண்டு ஆட்சியாளருக்கு எதிராக குரூப்பை உருவாக்கிக்கண்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் ஒன்ன ஜி தனிம சுதூதவல் கைலாஃபவல் ஃபுர்கா முரண்பட்டு போதல் பிரிந்து போதல் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள புதிய அமைப்பு உருவாக்குதல் இதெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அக்கீதாவுடைய விஷயங்கள் சொல்லிட்டு ஒன் அதே நேரம் எல்லா ஆட்சியாளரும் நல்லவங்கள அழைக்க மாட்டாங்க அதனால் ஒன் ஹைபு அகலல் அதிலியுவல் அமானா நாங்கள் அமானியத்துக்குரியவர்களையும் நேர்மைக்குரியவர்களையும் விரும்புவோம் ஒன பகதூ அகலல் ஜௌரி வல் ஹையானா அநியாயக்காரர்களை மோசடிக்கார தலைவர்களையும் வெறுப்போம்

அன்புள்ள சகோதரர்களே இதுல வந்து முதலாவது வழிகட்டவங்க யாரு ஹவாரிஜிகள் இதுல வந்து முதலா வழிகட்டம் ஹவாரிஜிகள் ஒரு நாளும் ஜெமல் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஆயிஷா ரதி அல்லா அவர்களோ சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொண்ட மாவிய ரதி அல்லாங்களோ இதுல வழிகடல அவங்க இதுல யாரும் என்ன செய்யல அவங்க எல்லாம் என்ன கருதினாங்கன்னு சொன்னால் அலி ரதி அவர்களுக்கு சமாதானத்தை இந்த விஷயத்தை நீதியை பேசி ஒரு சமாதான முடிவுக்கு வரணும் என்பதுதான் ஆயிஷா ரதில் அவன் அணியில விருப்பமாக இருந்தது ஆனால் முனாஃபிக் எங்களுடைய திட்டம் என்ன செஞ்சது அதான் ஊரை பகைக்க வைக்க ஒரு ஆள் போதும் சேர்க்கறதுக்கு ஊர் சேர்ந்தாலும் என்ன செய்யாது சரி வராது ஒத்த அம்பு ஏஞ்சா போதும் யுத்தத்துக்கு ரெண்டு பேர் ரெடி ஆகிறாங்க சண்டை பிடிக்கிறதுக்கே ரெடி ஆகிறாங்க அவன் என்ன சொன்னு தெரியுமா அப்படி கேட்டா போதும் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அடி விழுந்துடும் ஏ அப்ப பகமே அங்க நீ ரெடியா இருக்கிற நேரத்தில் இதுதான் என்ன நடந்தது அவர்களுக்கு இடையில யுத்தத்துக்கு பிரதானமா காரணமாக இருந்தது அதே நேரம் நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் முதன் முதலாக கிளம்பி ஆட்சியாளர்கள் பெரும்பாவிகள் என்று சொல்லி அவர்களை கொள்ளணும் என்று சொல்லி கிளம்பினவர்கள் யாரு ஹவாரிஜிகள் அந்த ஹவாரிஜி பேர் என்ன வச்சது உண்மையில ஹவாரிஜி சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோசமான சொல்ல ஆனா ஹவாரிஜி பேர் ஏன் வந்தது அவளுன்னா நரகவாதிகள் அது மோசமான சொல்லணும்னு சொல்லலாம் குஃபாருண்டா இறை நிராகரிப்பார்னு சொல்லலாம் ஹவாரிஜினா வெளியே போனவர்கள் ஹவாரிஜின்னு சொன்னா வெளியே போனவர்கள் அவர்களுடைய இதை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹவாரிஜிகள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சா அலர் லைன் எடுத்துக்கலாம் தலையில வச்சு எடுத்துக்கலாம் ஏன் பொய் சொன்னா வெட்டணும்னு சொல்றவங்க கவார்ஜிகள் யாரு பொய் சொன்னால் வெட்டணும் சொல்றவங்களா சியாக்கள் அறிவிச்சா நல்ல வந்து ஏத்துக்கல ஏன் தக்கியா மறைச்சு பொய் சொல்லலாம் சொல்றவங்க அப்ப ஹவாரிஜி கட்ட ஹதீச பதவி செஞ்சாங்க நிறைய சியா கட்ட ஹதீச பிரிச்சாங்க யாரு இந்த தக்கியா குரூப் அந்த இந்த ஏத்துக்கல மறுத்தாங்க ஹவாரிஜிகள் யாரு பெரும்பாவமா வெட்டணும்னு சொல்றவங்க அவ பொய் சொன்னா பெரும்பாவம் அவர்கள் யாரு கொல்லப்படணும்னு சொல்றவங்க அதனால ஹவாரிஜிகள்கிட்ட நேர்மையும் உண்மையும் என்ன செஞ்சது நிறைய இருந்தது ஆனா எங்கள்ட்ட இந்த பழக்கம் இல்ல யார் வழிகட்டு சொல்லிட்டோமோ அவன்கிட்ட ஒரு நல்லதான் என்ன செய்யறது இல்ல சொல்றது இல்ல ஒரே போட்டாச்சு அவன் ஆக மோசமான எதையும் எடுத்துக்கல கூடாது ஆனால் நீங்க பாக்கலாம் விமாங்களுடைய முவாசனாவை ஒப்பிட்டு எடுக்கிற இடங்கள்ல எல்லாம் கவார்ஜிகளோட ரிவாய் சம்பந்தமா ஷியா கட ரிவாய் சம்பந்தமா பேசக்கூட இவர்கிட்ட இது இருந்தது மூத்த ஏற்கனவே படிச்சோம் மூத்த சிலாக்களும் ஷியாக்களை ஒப்பிட்டா சஹாபாக்கள் விஷயத்துல யார் நெருக்கமானவர்கள் மூத்த சிலாக்கள் ஏன் ஷியாக்கள் சபிச்சவங்க சஹாபாக்கள் ஆனா மூத்த சிலாக்கள் அந்த லெவலுக்கு என்ன செய்யல போகல இப்படி ஒப்பீடு எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப அதனால இஸ்லாம் வந்து இதை முதலா தடுக்குது ஏன் தடுக்குதுன்னு பாருங்க நன்மையை கண்டால் நன்மை ஏவ வேண்டும் தீமை தடுக்க வேண்டும் ஆனா ஆட்சியாளரை பொறுத்த வரைக்கும் அதை பப்ளிக்காக செய்யாம அவர்கிட்ட நம்ம சொல்லி அவர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தா என்ன செய்யணும் அதை பயன்படுத்தணும் ஏன் ஒரு ஆட்சி வீழ்றது இருக்குதே அந்த சமுதாயத்தை குழப்பி தலைகிலா கொண்டு போறதுக்கு சமம் அதுக்கு நீங்க பாருங்க தூணிஸ் லிபியா ஈஜிப்ட் அப்படி வாங்க சரியா லிபியா ஈஜிப்ட் சிரியா இன்னமுள்ள உள்ள பிரச்சனை நடந்த இடங்கள்லாம் எடுங்க என்ன நடக்குதுங்க என்ன புரட்சி வந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு இஸ்லாமிய ஆட்சி அவ்வளவுதான் எங்கேயாவது புரட்சி வந்தால் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க இஸ்லாமிய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எங்க புரட்சி வந்துச்சு ஈரானிய புரட்சி குமைனி குமைனுடைய புரட்சிக்கு என்ன பேர் வச்சாங்க இஸ்லாமிய புரட்சி அப்பா வெளியில் உள்ள இஸ்லாம் இயக்கங்கள்ல முதலா போனது இஹ்வானுல் முஸ்லிமீன் விளங்கிட்டா முதல் பிளைட் அகலு சுன்னா வல் ஜமாத் முதல் பிளைட் எங்க ஈரானுக்குள்ள போய் தரங்கினா யாரு இஹ்வானுல் முஸ்லிமீன் பிளைட் ஆனா யாருக்கு எதிரான ஆட்சியே பதிந்துட்டு இருக்குது உலகத்துல எல்லா சுன்னாவாதிகளுக்கும் மேலான ஆட்சியாக என்ன செய்யுது அது இருந்துட்டு இருக்குது அவங்கட கானூன் லோல என்ன இருக்குது ஆட்சியில் இத்னை அஷரியா அதாவது ராஃபிலாக்களுடைய சட்ட அடிப்படையில் தான் என்ன செய்யும் நடத்தும் அப்படின்னா ஜெய்தியாக்கள் மத்த மத்த அவர்களுடைய குரூப் இருக்குது அவர்களுக்கு கூட ரைட் என்ன இல்லை என்று சொல்ற அளவுக்கும் நடந்து கண்டாங்க அப்ப புரட்சி நடந்தாலும் இஸ்லாமிய புரட்சி அர்த்தம் அல்ல கொள்கை மிக முக்கியம் ஈரானிய புரட்சிக்கு பின்னால அதாவது மார்க்கரீதியான சில நடைமுறைகள் வந்தது உண்மையில மறுக்கல ஏது அபாயா சட்டம் வந்தது மற்ற மற்ற சட்டங்கள் வந்தது மார்க்கரீதியான பரவல் அதெல்லாம் உண்மை ஆனா ஆட்சியாருடைய யாருடைய அவர்கள் யாரு எதிராக பேசுறவங்க இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கு சிரியால சுண்ணாவாதிகள் கொல்லப்படுறாங்க ஹிஸ்புல்லாட பேச்சுங்க விளங்கிட்டா முஸ்லிம்கள் சுண்ணாவாதிகளுக்காக கடுமையா போராட நம்பிக்கொண்டிருந்த ஹமாஸ்ட வார்த்தைகள் ஏஹமா சொன்னும் பேசல அப்ப நான் கேட்குற பலஸ்தீனில் உள்ள நல்ல மக்களுக்காக போறானுங்க அந்த வார்த்தைகளை பேசல அதனால ஒரு விஷயம் கொள்ளணும் மக்கள்கிட்ட ஒரு பண்றீங்க புரட்சிக்கு பின்கால போறது யார் எதிர்க்கிறானோ யார் சத்தம் போடுறானோ அவங்களுக்கு எதிராக பின்னால போறது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது எல்லா புரட்சிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இது இஸ்லாமிய ஆட்சி தான் நடக்கிறேன்னு அர்த்தமும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விளங்கிடக்கூடாது இது மிக முக்கியம் இப்போ உதாரணமாக சிரியால நிச்சயமாக சிரியான ஆட்சியாளருக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அந்த போராட்டம் இருக்குதே அது முழு மக்களுடைய போராட்டம் அதுல சந்தேகமே இல்லை குரூஜ் வந்து எப்ப நடத்தலாம்னு பின்னால் இருக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறது எப்ப கிளம்பலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்காதான் பின்னால சொல்லுவேன் அங்க நடக்கிறது வந்து என்ன நிச்சயமாக வந்து முழு மக்களுடைய போராட்டம் ஏன்னா அங்க உள்ள இந்த இவர்கள் வந்து அளவியர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து வீதம் தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சியில் இருக்கிறானே அவன் வந்து என்னது பத்து வீதத்துக்குரியவன் தான் கிழக்கு பகுதி சிரியாவுடைய கிழக்கு பகுதியில் உள்ள அந்த அந்த மக்களுடைய இனத்தை சேர்ந்தவர் அப்ப இவர் வந்து பத்து வீதத்துல ஒரு ஆள் தொண்ணூறு வீதமான மக்கள் சுண்ணாவாதிகள் ஆனா நடக்கிற போராட்டத்தில் எல்லாருமே அவங்கள இதுல என்னது இஸ்லாம் இயக்கங்கள் போராடுதுன்னா அவர்களுடைய இலக்கு என்ன செய்யலாம் இஸ்லாமிய ஆட்சி அறிக்கலாம் இஸ்லாம் இயக்கங்களுடைய போராட்டத்தில் வேணும்னா இஸ்லாமிய ஆட்சி இலக்கு இருக்கலாம் ஆனா அவங்க மட்டும் போராடல இவனை வீழ்த்தனம் என்ற ஒரு நோக்கம் மட்டும் உள்ளவங்க இருக்கிறாங்க பசிப்பட்டினி என்ற சப்ஜெக்ட் தாக்கடா வச்சு போராடுறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் கலப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனா கொம்யூனிசம் கேபிட்டலிசம் பிரச்சனை அதுக்குள்ள இருக்குது ரஷ்யாவுடைய இடமாகத்தான் எது இருந்துட்டு சிரியா இருந்துட்டு இருக்குது அதே நேரத்துல அமெரிக்கா கேபிட்டலிசம் உள்ள நாடு அப்ப அமெரிக்கா என்ன செய்யும் அதுக்கு எதிரான ஒரு இடத்தை தக்க வைக்க பார்க்கும் அப்ப இந்த போராட்டத்துக்கு எதிராகும் ஆதரவாக இருக்குமா அமெரிக்கா அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் ஆனா ரஷ்யா எதிரா இருக்கும் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான யூஸ் பண்ணது யாரு அமெரிக்கா யாருக்கு எதிராக யூஸ் பண்ணா நினைச்சு பாருங்க பாபு இதெல்லாம் அப்ப இங்க எல்லாம் என்ன நடக்குண்டா பின்னால புஷ் பண்ணினாக சில வேலைகள் என்ன செய்யும் இவர்களும் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதுல பெரும்பாலான மக்கள் பாத்திலுக்கு எதிராகவும் இந்த அநியாயக்காரருக்கு எதிராக போராடுறாங்கன்றது சந்தேகம் இல்லை ஆனா இது எங்க போய் முடியும் என்று சொல்ல இயலாது ஆட்சி ஒருவேளை வீழ்த்தின பின்னாலே அதனுடைய காய நகரத்துல யார் இருக்கும் சொல்ல இயலாது இஸ்லாமிய உலகத்துல வரலாற்றுடைய புரட்சி எல்லாம் நீங்க பார்க்கலாம் எல்ஜீரியா இலக்கு வந்து வெற்றி வரைக்கும் வந்தாங்க இலக்ஷன்ல வெற்றி வரைக்கும் வந்துட்டாங்க அடுத்த செகண்ட் என்ன செஞ்சா மாத்தி விட்டா ஈஜிப்ட பாருங்க புரட்சி எந்த அளவுக்கு வந்தது எங்க வந்தது எப்படி முடிவு போச்சு சொல்ல முடியாது யார் இதை நகரத்தை பார்த்துட்டு இப்ப இருக்கிற ஆட்சி நல்லமா அவன் நல்லமா இப்ப ஏற்கனவே இருந்தவர் ஆட்சியர் நல்லமா நினைச்சு பாருங்க பாபா நிச்சயமாக இப்ப இருக்கிறதையும் விட

ஆனால் ஆசை வைக்கணும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உதவி செய்யணும் அதில் நல்ல மக்கள் இருக்கிறாங்க இப்போ சிறுவர்கள் எல்லாம் எப்படி கொள்றாங்க நினச்சி பாருங்க சியாக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள யூதர்கள் அதில் எல்லின் முனை அளவு நம்ம என்ன செய்யக்கூடாது சந்தேகப்படக்கூடாது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள யூத வடிவத்தை கொண்டவர்கள் தான் சியாக்கள் எல்லா பொதுமக்கள்லாம் எல்லாரையும் சொல்லலை இஹ்லாஸ் உள்ள பொதுமக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் கொள்கை அளவில் நம்ம இதை என்ன செய்யணும் அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால புரட்சிகளாக மக்கள் மேலே விமர்சிக்கலாம் இவர்கள் வந்து அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு விமர்சிக்கலாம் நல்ல அறிவுள்ளவர்கள் என்ன செய்யணும்டா எதுக்கும் பின்னாலும் ஓடக்கூடாது என்ன பிரச்சனை அப்படின்னு முதலா பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களை இது மிக முக்கியம் அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தோட அக்கைதான் என்னண்டா இயன்ற அளவுக்கு ஆட்சியாளரை வச்சே சமாதானத்தை ஏற்படுத்தியல்டா அவர் குஃபுருக்கு போகாத வரைக்கும் அவர் குஃபுருக்கு போகல பெரும்பாவும் செய்யறாரு சாராயம் குடிக்கிறாரு அது செய்யறாரு இது செய்யறாரு ஆனா அஞ்சு நேரம் தொழுகிறாரு தொழு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் வரைக்கும் இயன்ற அளவுக்கு அவருடைய சீர்திருத்த துவா கேட்டு ஏன்னா அவர் வந்து மக்களை கையடிக்க மாட்டார் தொழு நோம்புபுடி ஜியா அந்த இபாதத்து சதகாசி மார்க்கு எல்லாம் செய்யாது நான் தான் ஆட்சியாளர் என்றுதான் இருப்பான் ஆட்சியில கையடிக்க வராதுன்னு மட்டும் தான் என்ன செய்வான் பாத்துக்கன் இருப்பான் ஆனா மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா உதாரணமா சவுதி ஆட்சி என்ன செய்வான் அவன் எல்லாம் அவனுக்கு மாலை போடுறான் மோதிரம் போடுறான் காப்பு போடுறான்னு சொல்லி என்ன செய்ய பாக்குறாங்க செய்யறான் நான் மறுக்கலை என்ன செய்ய பாக்குறாங்க அவரை வீழ்த்தினா வீழ்த்தினா யார் வருவார் அபு பக்கர் எல்லாம் ஆட்சிக்கு வருவாராங்க நான் கேட்கிறேன் அப்ப உமர் எல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க யார் வருவாங்க ஆட்சி யாரை வச்சுக்கிறீங்க நீங்க முன்னு காட்டுங்க ஒரு ஆள இன்னால்தான் ஆட்சிக்கு வருவார் காட்டுங்க நடக்க போறது இல்ல அடுத்தவர் அவர் தான் வருவாரு பெரியவர் விளங்கிட்டா பெரியவங்க வந்து யாரை போடணுமோ என்ன அமித் கர் சாய் மாதிரி ஒரு ஆளை போட்டு விளங்கிட்டானே அதே போல ஈராக்ல போட்ட மாதிரி ஒரு ஆளுக்கு போட்டு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க மாசாலா இப்பொழுது கருத்து சுதந்திரம் இருக்கிறது அது இருக்கு இது இருக்குறேன்னு கதை போயிட்டு இருக்கீங்க இதுதான் நடக்கும் இவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது மிகவும் தூர பார்வையோடு இருக்கணும் நிச்சயமாக தவறு நடப்பது இங்குள்ள அறிஞர்கள்லாம் தெரியாமலாம் இல்ல தவறு நடக்கு என்ன பிரச்சனை நடக்கு என்ன சிக்கல் நடக்குது எப்படி தெரியும் இதுக்கு எதிராக குழப்பம் நடத்தினா நல்ல ரிசால்ட் வருமா கெட்ட ரிசால்ட் வருமானதான் இதுக்கு எதிராக புரட்சி நடத்தினால் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய ஆட்சியை பேசக்கூடிய இயக்கங்களில் ஆண் பெண் கை கொடுக்கலாம் சினிமா ஹோல் வைக்கலாம் கிறிஸ்தவர்கள் அமைச்சரா வரலாம் படை தளபதியா வரலாம் கருத்து உள்ளவங்களாம் இருக்கிறான் வந்து என்ன நிலைமை என்ன ஹிஸ்பு தஹரீர் உதாரணமா ஹிஸ்பு கை கொடுக்கலாம்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா சிலருடைய பத்வா அவர்களுடைய அங்கத்தவர்கள் வேணும்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க பாலியல் படங்கள் பார்க்கலாம் காரணம் கண்ணாடியில பாக்குறதுக்கு சமம் அது இப்படி பத்வா கொடுத்துக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து இந்த ஹோல போட்டு விட்டாங்கன்னா நிலைமை என்ன ஆட்சிக்கு வந்துருவாங்க அடுத்த என்ன ரிசல்ட் நான் கேட்கிறேன் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது இஸ்லாமிய ஆட்சி என்று பேசுனதுக்காக வேண்டி அவர்கள் சரியான இஸ்லாமிய ஆட்சியை வழங்கிக்கிறாங்க அர்த்தம் அல்ல ஒரு சகோதரர் பேசுறாரு எப்படி இந்த சவுதியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி என்ன என்ன தெரியுமா கையை வெட்டுறதும் களத்தை எடுக்கிறதும் அபாய போடுறதும் அப்படியா இங்க இஸ்லாமிய ஆட்சி நான் கேட்கிறேன் இங்க டெக்ஸ் இல்லாம எது நடைமுறைப்படுத்தப்படுது பொருளாதாரத்துல ஜக்காத்து ஜக்காத் என்ன செய்து நடைமுறைப்படுத்தப்படுது இல்ல இங்க லஞ்சம் எடுக்கிறவங்க நிக்கிறான் இங்கே விபச்சாரம் நடக்குது நான் கேட்கிறேன் விபச்சாரம் நடக்குது விபச்சாரம் நடத்த இஸ்லாமிய தண்டனை என்ன நூறு கசேரி அல்லது ஆள் கொல்லப்படணும் ரெண்டு ஒன்று தானே சொல்லப்படும் இது இஸ்லாமிய ஆட்சியில் நடந்தா தண்டனை கொடுக்கலாம் இஸ்லாமிய ஆட்சி இல்லாட்டி தண்டனை கொடுப்படாது எப்ப தண்டனை கொடுக்கறது விபச்சார இஸ்லாமிய ஆட்சியில் நடக்கலன்னு வைங்க அப்ப தண்டனை உலகத்தில் கொடுப்படாது அதான் இல்லையே இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் நடந்தா தண்டனை கொடுக்க கொடுக்கலாது இஸ்லாமிய ஆட்சியில் விபச்சாரமே நடக்கலைன்றாலும் தண்டனை கொடுக்க கொடுக்கலாது அப்ப இந்த சட்டம் எப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்தது இஸ்லாமிய ஆட்சியில் குற்றம் செஞ்சா வந்தது இஸ்லாமிய ஆட்சியில் விபச்சாரம் நடக்குது அப்ப தண்டனை எப்ப செய்யறேன்னு கேட்கிறேன் இஸ்லாமிய ஆட்சியில தவறு நடக்கும் மனித ஆசைகள் எப்ப இருக்கும் சைத்தா இஸ்லாமிய ஆட்சி விட்டு போக மாட்டான் அதனாலதான் ரசூல் சல்லா உலக செல்லமோடு இருபத்தி மூணு வருஷ காலத்துல பத்து பதினஞ்சு விபச்சார தண்டனைகளை என்ன செஞ்சுட்டோம் பாத்துட்டோம் இருபது முப்பது கொலை தண்டனைகளை பார்த்துட்டோம் பத்து பதினஞ்சு திருட திருட்டு தன்மைகளை பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் அப்ப ரசூல் ஆட்சி மோசம் நடத்தமா டோட்டல் மக்கள் மதினா கூட தானே அத்தனையும் என்ன விளங்கப்படுத்துறாங்க இந்த மக்களுக்கு அதனால் அன்புள்ள சகோதரர் ஒன்று விளங்கிக்கிறோம் புரட்சி என்ற வார்த்தை மூலம் பெரிய ஒரு சமூக ரிசார்ட்டில் உண்டாகாது உண்மையை சொல்றதாக இருந்தால் நபித்தோழர்களை பின்னால வச்சுக்கிட்டு போராடுறாங்களா இருந்தா யோசிக்கலாம் அல்ல இறைவன் வாக்களிக்க மனிதர்களை வச்சு பின்னால போராடுறாங்களா இருந்தா யோசிக்கலாம் பின்னால உள்ளவங்களை இருக்கிறத விட நம்பிக்கை குறைவு எங்களுக்கு இருக்கிற இடத்துல விட நம்பிக்கை குறைவான மக்கள்கிட்ட இருக்கிறோம் அதனால இன்னும் சொல்ல போனால் லேபர் உள்ள இயக்கங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்ததுன்னு வைங்களே அந்த இயக்கத்தை திணிப்பதற்கும் அந்த இயக்கத்துக்கு சார்பாக என்ன செய்யும் வேலைகள் நடக்கும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே ஆட்சியில வந்து நம்ம அளவுக்கு சலா சீர்திருத்தம் செஞ்சு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம உபயோகிக்க தான் நினைக்கணும் ஆட்சிக்கு எதிராக போறதான் செஞ்சுக்க வேண்டிய வேலை என்ன அமைச்சர் பதவியெல்லாம் கேட்டடிக்கப்பற பொருளாதார அமைச்சர் பதவியெல்லாம் முதலாம் மன்னனை கீழே போடு அது ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்து மன்னன் காபிர் அல்லா சொல்ற அவருடைய தம்பி புனியாமி நிக்கிறாரே புனியாமின் வரலாற்று பேர் அவரை வந்து வச்சுக்கிறதுக்கு முடியாது மன்னருடைய ஆட்சி அடிப்படையில் மன்னர் அடிப்படையில் சட்டம் என்ன தெரியுமா திண்ட பணம் கட்டிட்டு திருடனாத்துடைய மார்க்கத்துல சட்டம் என்ன திருடினானோ அவனை அடைச்சு வைக்கிறது அதை போடுறதுக்கு யூசுப் ஒரு திட்டம் போட்டாரு அவர்கள்ட்டையே கேக்குமாறு சொன்னாரு குற்றவாளியில விசாரிக்கிறதா சரி திருடு நம்பிட்டா என்ன சட்டம் என்று அவர்கள்ட்டே கேட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க யார் திருடுறாரோ அவரை வச்சுக்கோங்க சொல்லிட்டு கதாலிக்க கித்னாலி யூசுப்

அது என்ன சரியா இருக்குதா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்க வழிநடத்துறவங்க யாரு உண்மையிலேயே இந்த அழுத்தம் இல்லாமல் வழிநடத்தப்படுதா என்ன பிரச்சனை என்பதை என்ன செய்யணும் யோசிச்சு தமிழ் உள்ள சகோதரிகளை சிரியா வச்சு விளையாடுறாங்க கிரைமியா வச்சு விளையாடுறாங்க சிஏஆர் வச்சு விளையாடுறாங்க பலஸ்தீனை வச்சு விளையாடுறாங்க எல்லாம் அரசியல் நடத்திக்கொண்டிருக்கிறாங்க கிழக்குலகமும் மேற்குலகமும் அரபு நாடுகள் அதான் உண்மை அப்ப நாங்க என்ன செய்யலாம் அவர்களுக்கான துவா கேட்கலாம் இது என்ன செய்யறோம் அவர்களுக்கான துவா கேட்காம இருக்கிறவங்க கொஞ்சம் நஞ்சத்தை எடுக்க பாக்குறாரு இருக்கிற கொஞ்சம் அளவு நடந்துட்டு இருக்குதே இதை எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதனால இஸ்லாமிய சமுதாயத்தம் கண்டுட்டு எங்கிருந்து கண்டுட்டு ஹுசேன் அவங்க கிளம்பி போனாங்க ஆட்சிக்கு எதிராக ஹுசேன் ரத்தி சிறந்தவர் உண்மையிலே அந்த அவர் தான் ஹலீஃபாவுக்கு தகுதியான மனிதர் அதுல சந்தேகமே இல்லை அதை கருதி அவர் என்ன செஞ்சார் போனாரு ஆனாலும் தோழர்கிட்ட விருப்பம் ஏதா இருந்துச்சு ஹுசைன் ரத்தி இல்லாமல் போயிருக்க கூடாது என்ன ரிசால்ட் உண்டாயிடுச்சு நபிகளாருடைய குடும்பம் வீரர்கள் தான் ஆனா என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டார்கள் ஏன்னா ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க நல்லவர்களாக இருந்தா மக்களை விட்டுருவாங்க நீங்களே ஆட்சி எடுங்க என்ன செஞ்சிருவாங்க மக்களை விட்டு போராட்டம் செய்ய மாட்டேன் கெட்டவர்களாக இருந்தா ஒத்தரே பார்க்க மாட்டான் கொண்டு ஒழிப்பார்கள் அதான் நடக்கும் உஸ்மான் ரதியுல்லாவன் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் வந்து மக்களுக்கு எதிராக ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்த எல்லா நவீன யுத்தம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனா என்ன செய்யல அப்படி சொல்லல அதே நேரம் ஆட்சி விட்டு அவர் இறங்கும் இல்ல ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு ஒரு டிரெஸ்ஸை போட்டு மக்கள் அந்த டிரெஸ்ஸை கலட்ட நினைத்தால் நீங்கள் கலட்டாதீர்கள் அதனாலதான் கொல்லப்படும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க மாட்டாங்க ஆட்சி விட்டு அவர் ஆட்சி விட்டு கொடுக்கவும் என்ன செய்யல யுத்தம் செய்யவும் இல்ல இதுதான் நல்ல ஆட்சியாளர் இருப்பாரு இப்படி எல்லாரும் இருப்பாங்க இன்னைக்கு இல்ல அதனால இதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்ட வக்கிரம் இருக்கும் அவர்கள் அதுக்கு எதிராக அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு நலவோ அதை பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு கெடுதியோ அதுக்கு எதிரான அவர்கள்ட சொல்லி விளங்கப்படுத்தி இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் சவுதி அரேபியா இரண்டு விதமான அறிஞர்கள் ஒரு சில செய்வாங்க பகிரங்கமாக சவுதி அரசாங்கத்துடைய சங்கத்துடைய நல்ல அறிஞர்கள் திறமையான அறிஞர்கள் விமர்சிச்சு அதுக்காக வேண்டி அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கும் சிறை தண்டனைகள் கிடைச்சிருக்கும் இன்னும் சில அறிஞர்கள் பார்ப்பீங்க எபின் உசைமின் அதே போல ஷெக் பாஸ் அதே போல சாலிபின் ஃபவுசான் நீங்களை நினைச்சிட கூடாது அவங்களை இருக்கிறாங்க பிள்ளைகள்ல ஒரு நாள் இல்லை அவர்கள் முடிந்த அளவில் அவர்களால் என்ன தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு உபதேசம் செய்ய முடியுமோ அவர்களை ஒரு இடத்துக்கு வைக்க முடியுமோ அந்த இடத்தை என்ன செஞ்சாங்க அவர் செஞ்சு கிடைக்கிறாங்க அதை ஒரு நாள் அவங்க பகிரங்கப்படுத்த மாட்டான் அதான் விஷயம் மனைவியை ஒழுக்கத்தில் தவறு விடுறா சீர்திருத்திட்டீங்க நான் என் மனைவி ஒழுக்கத்தில் தவறு விட்டு சீர்திருத்தி விட்டு என்ன பகிரங்க சொன்ன அவன் நல்லவனா ஆனால் அவன் சீர்திருத்தத்தை செஞ்சான்றது கன்ஃபோம் சீர்த்த செஞ்சான்றது கன்ஃபார்ம் ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க சில நேரத்தில் இப்படி ஒன்று நடந்தது இவன் பார்த்துட்டீங்கிறான்னா சொல்லுவாங்க ஆனால் சீர்திருத்தம் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை இது இங்கே நடக்குது நடக்காமலாம் இல்லை அதுக்கான ஆயிரம் என்னது அதை வரலாறுகள் இருக்குது ஆனால் அதுகளெல்லாம் சொல்லி அறி அவங்கள வந்து என்ன செய்யல அவங்க காட்டிக்கல இல்லை கூலி நல்லாட்ட ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் ஜெயிலில் இருக்கிறார் அவர் சிறந்த ஒரு அறிஞர் ஆனால் இப்படி எதிரான பிரச்சாரம் செஞ்சு ஜெயிலில் என்ன செய்யறாரு இருக்கிறார் அவரை சந்திக்க இந்த மாதிரி தனிப்பட்ட ரீதியாக உபதேசம் செய்யக்கூடிய அறிஞர்கள் ஒரு ஒரு அனைமா பிபின் உசைமின் அவர்கள் போறாரு யாரை அவரை சந்திக்க போன டைம்ல யா அஹ்ல கஃபரா யா கஃபரா யா ஹவ யா ஹவனா ஏ மோசடிக்காரர்களே ஏ குஃபார்களே என்ன செய்யறாரு அவரு இவர்களை பார்த்து பேசுறாரு அவர் அழுது கொண்டு என்ன செஞ்சாரு திரும்பி வந்தாரு அந்த நேரத்துல கூட நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லலை அவர் அந்த நேரத்துல கூட நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லல அதனால் அன்புள்ள சகோதரிகளே இருக்கிற சலாக நம்ம பார்க்கணும் இன்னொரு கதை என்ன தெரியுமா மன்னர்மான இதை பார்த்து பாருங்க சாராயம் குடிக்கிறாங்க டிவி பாக்குறாங்க ஊட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருக்கிறான்

அதாவது அஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடிய இயக்கங்கள் இது என்னது அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை ஆனா அவர்களும் ஒழுங்கான இஸ்லாத்தை பிரச்சாரம் சேரத்துக்கும் தயாராக இல்லை அன்புள்ள சகோதர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்று ஒன்பது பாகம் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இது சம்பந்தமாகவே பேசி இருக்கிறோம் முடிஞ்சா என்ன செய்யுங்க அதை எடுத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது நான் கடைசியில சொல்றேன் இதை தொடர்ந்து அவர் சொல்றார் ஒன்பது முப்பது வரைக்கும் தொடருமா

ஆட்சியாளர் குஃபுர் செய்தார் தொழுகை நிலைநாட்டுவதை எதிர்த்தால் அவருக்கு எதிராக என்ன செய்யலாம் கிளம்பலாம் ஆனால் எப்போ கிளம்பலாம் நாலு பேர் தான் அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த எதிர்ப்புக்கு நானும் ஐநூறு பேர் இருக்கிறாங்க நானூற்றி பேர் என்ன செய்கிறாங்க அதை சரி காண்றாங்க இருபது பேர் கிளம்பி என்ன நடக்கும் பிரயோசனம் நடக்காது அப்போ ஒரே ஒரு வழி மார்க்கத்தை பிரச்சாரம் தான் செய்யலாமல் அந்த இடத்துல கிளம்புவதில் அர்த்தம் இல்லை ஆனால் சிரியாவுடைய சுச்சுவேஷன் என்ன தொண்ணூறு விதமான மக்கள் கிளம்பிக்கிறாங்க ஏன் அவன் காபிர் சந்தேகமே இல்லை அவன் அவனையே வணங்க அவன் வெறுக்கிறவன் தொழிலை நிலைநாட்டு யாருக்கும் சந்தேகம் நடைமுறைப்படுத்தவும் அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்ப்பு தொண்ணூறு விதமான மக்கள் என்ன செய்யறாங்க எதிர்க்கிறான் எப்படி லிபியால எதிர்த்தாங்களோ எப்படி ஈஜிப்ட்ல எதிர்த்தாங்களோ எதிர்க்கிறான் அப்ப இந்த புரட்சிகளுக்கு தடை இல்லை இந்த இடத்தை நீங்க விளங்கிக்கிறோம் இந்த புரட்சிகள் எல்லாம் இரண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஆட்சியாளர் அவன்கிட்ட இஸ்லாம் டோட்டலியா ஜீரோ இல்லை இஸ்லாத்தை எந்த வகையான நிலைமுறைப்படுத்தலை எட்லீஸ்ட் அத்திராப் அஞ்சு நறு தொழுகை ஏற்றுக்கொள்ற கூட இல்ல அந்த லெவல கூட என்ன செய்யல நீங்க காணல இது ஒன்று இரண்டாவது என்ன அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மெஜோரிட்டி மக்கள் என்ன செய்றாங்க அந்த ஆட்சியாளரை விரும்பல இந்த நிபந்தனையில் எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் இத கூடாதுன்னு சொல்லல இந்த நிபந்தனையில எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் கூடாதுன்னு சொல்லல ஏன்னா இதை சொல்றேன்டா ஆட்சிக்கு எதிராக கிளம்பவானம் மட்டும் சவுதியில சொல்றாங்க சிரியால கிளம்பலாம் சொல்றாங்க என்னது ஒரு விளக்கம் வச்சுக்கிறாங்க இதுதான் இங்க மிக முக்கியம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எப்பொழுது கிளம்பலாம் என்றால் அவர்கள் குஃபுறு செய்தி தொழுகை மரத்தில் வெள்ள இருந்தால் அதே நேரத்தில் அதை எதிர்க்கக்கூடிய மக்கள் அதிகமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கிளம்பக்கூடிய சக்தியை நான் செய்யலாம் அவர்கள் கிளம்பி அந்த ஆட்சியாளரை கீழே நிறுத்தி நல்ல ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்ராத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்